Hello friends, welcome to SUGA'S creation. இன்னைக்கு நம்ம ஹமாம் சோப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹமாம் சோப்பில் நீம்னு ஒன்று இருக்குது, லெமன் ஃப்ளேவர்னு ஒன்று இருக்குது. நம்ம இன்றைக்கி நீம் தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பு எப்படி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் கொஞ்சம் சோப்பு இருக்கும் பாருங்கள், எனக்கு அது போட்டு குளிக்கவே பிடிக்கவே பிடிக்காது. அதனால திரும்பவும் வந்து புதுசு எடுத்து வச்சுட்டு குளிப்பேன். அந்த கொஞ்சம் தேஞ்சிருச்சுனாலே அந்த சோப்பு குளிக்க பிடிக்காது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பாத்ரூமில் அப்போ தான் 10 ரூபீஸ் அம்மாம் இருக்கு இல்லைங்களா, அது வாங்கிட்டு வந்து நான் அப்போ தான் வச்சுருந்தேன். சரி, குளிக்கணுமே அப்போன்னு புது சோப்பு எடுக்கலன்னு சொல்லிட்டு அதை போட்டு நான் குளித்தேன். ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு நான் அடுத்த டேவும் ஃபாலோ பண்ணேன், தேர்ட் டேவும் அதையே ஃபாலோ பண்ணேன். பண்ணிட்டுருக்குள்ளே எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து தேம்பல் இருந்தது. அந்த தேம்பல் வந்து குறையிறத நான் 3 டேஸ்லேயே எனக்கு தெரிஞ்சுது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சுத்தமாக எனக்கு 1 வீக்கு அதிலே எனக்கு 5 டேஸ்லேயே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. அதனால இந்த சோப்பு இப்போ வந்து இதுவே போடுறதுக்கு எல்லாருமே மாறிட்டோம். ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இதோட TFM பார்த்தீங்கன்னா 68% இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 100 கிராம் வந்து 34 ரூபாய் இந்த சோப்பு. 10 ரூபாயில் கூட இந்த சோப்பு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு கூட இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இதில் சுத்தமாக வந்து இந்த வெய்ய நாளுக்கு ஏற்ற சோப்பு பார்த்திங்கன்னா இந்த சோப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வேர்வெயில் போயிட்டு வரக்குள்ளே இந்த சோப்பில் குளிக்கக்குள்ளே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவராக இருக்குது. இதில் நீம் ஆயில் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அதில் 100% நீம் ஆயில் இருக்குது. ஏன்னா நம்ம அதை குளிக்கக்குள்ளே ஃபீல் பண்ணலாம், ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சோப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிரைட்னஸ்லாம் ஆக்குமான்னு கேட்டால் பிரைட்னஸ் ஆக்காது, வேர்வை வருது இல்லைங்களா அதை கண்ட்ரோல் பண்ணும், அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணும். தேம்பல் உண்மையாகவே ரெடியூஸ் ஆகுது, பிம்பிள்ஸ் கூட இது ரெடியூஸ் ஆகுது கொஞ்சம் ஓரளவுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்சல் கூட இதில் வந்து சரியாயிடும். வெய்ய நாளில் நம்சல் வந்துருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை போட்டு டெய்லி குளிச்சு பாருங்கள், வேர்வை கண்ட்ரோல் பண்ணி நம்சல் வர்றதில் கூட நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்தது இந்த சோப் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே, சில சோப் கடைசியில் போயிட்டு எவ்வளோ தேய்ச்சாலும் அது நுர வர மாட்டுது, அப்படி கல் மாதிரி நின்றுடுது. இந்த சோப் கடைசி வரைக்குமே நல்லாவே நுர வருது. அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம குட்டி சோப்பை கூட வீணாக்காமல் இந்த சோப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சோப் தான் யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு நான் சொல்லலை, எனக்கு ஏற்படுத்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்படி இருந்தாலும் சோப் யூஸ் பண்ணணும்னு தான் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சோப்பு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஒரு அஃபெக்ட் ஆகலை, திடீர்னு பிளாக் ஆகலை. சோப்பு திடீர்னு ஒரு சோப் யூஸ் பண்ணியிருப்போம், டக்குன்னு சேஞ்ச் பண்ணால் பிளாக் ஆகுமாலாம் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பிளாக் ஆகலை, இதனால் பிம்பிள்ஸும் எதுவும் வரலை, ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் சம்மருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சோப்பில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கக்குள்ளே 1 டைம் போட்டாலே போதும், ஆயில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடுது. சில டைம் சில சோப்பில் வந்து 2 டைம்ஸ் போட்டால் தான் பாடியில் இருக்க ஆயிலே வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் இது 1 டைம்லே நல்லாவே வந்து ஆயிலெலாம் நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்குது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்குள்ளலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய முழு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது, எந்த வித பேடு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வந்தவொடனே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.